ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குயிக் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் அதிகமாக செல்லாகக்கூடிய ஒரு பைக் கம்பெனியோடைய நியூ அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை பார்க்குறக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம இந்த மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஹீரோடைய கிளாமர் அப்படிங்கிற பைக் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு புது மாடல் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, கிளாமர் ஹெச்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் ஹோண்டா ஷைன் வந்துட்டு காம்பீட் பண்ணணும், ஹோண்டா ஷைன் தொடர்ந்து ஹோண்டா ஷைன் SP125 லான்ச் பண்ணியிருந்தாங்க ஹோண்டா. ஸோ அதில் வந்துட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை காம்பீட் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே தான் இப்போ வந்துட்டு ஹீரோ சைட்லேருந்து ஹீரோ கிளாமர் ஹெச்டெக் அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஸோ இந்த பைக்கோடைய ப்ரைசிங்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா SP125 விட ஒரு படி மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா SP125 விட இதில் வந்து அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பைக்கோட ப்ரைசிங்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ கிளாமரோட பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு வந்து கண்டிப்பாக ப்ரைசிங் வந்து அதிகமாக தான் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஹீரோ கிளாமரை விட இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 3-4,000 வந்துட்டு அதிகமாக வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கிளாமர் வந்துட்டு 73,200 78,500 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்முக்கும் டிஸ்க்குக்கும் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இனி வர இருக்கக்கூடிய ஹீரோ கிளாமர் ஹெச்டெக் வந்து பார்த்தீங்கன்னா 78,900 83,500 வரைக்கும் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஹெச்ஷோரூம் ப்ரைஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஹோண்டாவோட கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் அதிகமாகவே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இதில் வந்துட்டு பெருசாக வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் ஹோண்டா SP125 வர மாதிரியே எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SP125 விட இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலியம் நேவிகேஷன் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஹீரோவோடைய ஸ்பெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருந்தாங்க, பட் இதில் வந்துட்டு சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடோமீட்டர் டேக்கோமீட்டர் எல்லாமே வந்து எல்இடியில் வருது இப்போது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு அப்டேட்டட் வெஹிக்கிளாகவே மாற்றி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஹீரோ சைட்லேருந்து. ஸோ இந்த பைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 124.7 cc வித் 10.73 bhp பவரும் 7500 rpmல் அண்ட் 10.6 நியூட்ரமீட்டர் டார்க்கும் 6000 rpmல் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5-speed கியர் பாக்ஸோடு வருது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஸோ இதில் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் வந்துட்டு இதில் இன்க்ளூடாகி வரப்போகுது. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக வந்துட்டு ஹோண்டாவை பெருசாக காம்பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா ஹோண்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஆன்ரோடு வந்துட்டு 97,000 வரைக்கும் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஹெச்ஷோரூமே 83,000 தான் வருது, அது டிஸ்க் வேரியண்ட்டே சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்ரோடு வரப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 92 வரைக்கும் தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது, 92-93 தான் வரக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோண்டா SP125 விட ஹீரோ கிளாமர் ஹெச்டெக் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூடிய சீக்கிரமே இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த குயிக் அப்டேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ.